என்னதான் ஷவுமியோட இன்டர்ஃபேஸ் லைட்டாக ஐஓஎஸ் மாதிரி இருக்குன்னு நிறையா கிரிட்டிசிசம் இருந்தாலும் ஷவுமி மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணால் அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸில் நிறைய நல்ல ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஷவுமி அவங்களோட MIUI 9ல என்னெல்லாம் புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். என் பேர் ஷாருக், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4A Tech தமிழ். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் சொல்ல போகிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே சைனீஸ் ராமில் தான் கொடுத்துருக்காங்க. குளோபல் ராமில் இது எல்லாமே ஷியூராக வருமானு தெரியாது. ஸோ இப்போ MIUI 9ல என்னெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் லான்ச்சர், ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ், இன்டெலிஜென்ட் இமேஜ் சர்ச், இது போக இன்னும் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஷவுமி MIUI 9ல முன்னாடி விட ஆப்ஸ் வேகமாக ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் மேலோட்டமாக பார்த்தா ஷவுமி இங்கே ஆப் ஸ்டார்ட் ஆகும்போது அது கொஞ்சம் வேகமாக ஓப்பன் ஆகிறதுக்கு CPU அக்சிலரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக த்ரெட் ஸ்கெட்யூலிங்கை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஸ் ஓப்பனில் இருக்கும்போது நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப் இல்லை விளையாடுற கேம் ஸ்லோவாக இருக்கிறத தடுக்க டைனாமிக் ரிசோர்ஸ் அலோகேஷன் அப்படின்னு ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பனில் இருக்க எல்லா ஆப்ஸ்லையும் பவர் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்க்கு நிறைய CPU GPU பவர் கொடுக்கும். இது எந்த அளவுக்கு தினம் தினம் பெர்ஃபார்மன்ஸையும் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸையும் பாதிக்கும்னு யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். பட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நிறைய ஸ்பீட் டெஸ்ட் கம்பேரிசன் பண்ணி ஷவுமி எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். சைனாவில் கூகுள் சர்வீஸ் இல்லாததால் ஷவுமி MIUI 9ல அவங்களோட யூனிவர்சல் சர்ச் அசிஸ்டண்ட்டில் கூகுள் நவ் மாதிரியான ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் நீங்கள் கொடுக்குற கீவேர்ட் வச்சு உங்களோட டிவைஸை கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அதாவது நோட்ஸ், ஈவெண்ட்ஸ், இமேஜஸ் எல்லாத்தையும் காட்டும். இது மட்டும் இல்லாமல் ஷவுமி கூகுள் ஃபோட்டோஸ் ஆப் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் பேர், எந்த இடத்துல எடுத்தீங்க அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட இமேஜஸ் எல்லாத்தையும் காட்டும். கடைசியாக ஸ்மார்ட் ஆப் லான்ச்சர், இது உங்கள் ஸ்க்ரீனில் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஸ் எல்லாத்தையும் காட்டும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஸ்க்ரீனில் டின்னர்னு செலக்ட் பண்ணால் அது சம்மந்தப்பட்ட ஆப்ஸ் எல்லாத்தையும் காட்டும். கிட்டத்தட்ட கூகுள் நவ் ஆன் டேப் மாதிரி. சப்போஸ் நவ் ஆன் டேப் அளவுக்கு நல்லா இருந்ததுன்னா சைனாவில் இது பெரிய ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் குளோபல் ராமில் வரும் தெரியாது. பட் வந்தாலும் யூசர்ஸ் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி சாம்சங் இந்த மாதிரி புதுசாக கொண்டு வரேன்னு பிக்ஸ்பி கொண்டு வந்து மொக்கா வாங்கினாங்க. அண்ட் இன்னொரு நல்ல ஃபீச்சர், MIUI 9ல மல்டி விண்டோ கொண்டு வராங்க. ஸோ MIMAX 2 மாதிரியான பெரிய ஃபோனில் இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தமாக 19 மீ ஃபோன்ஸ்க்கும் 17 ரெட்மி ஃபோன்ஸ்க்கும் சைனாவில் அப்டேட் வரும். அதில் MI 6க்கு ஃபஸ்ட்டு அப்டேட் வந்துடும். அதுக்கப்புறம் மிச்ச ஃபோன்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் MIUI 9 பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஸோ MIUI பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். MIUI 8லேயே MI 6ஓட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ MIUI 9ல எப்படி இருக்கும்னு பார்க்க உங்களை மாதிரி நானும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கூடவே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஷாருக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4A Tech தமிழ். பை பாய்.